the film studios. Kuttram Purinthal. Radhik Babu. Chana. Madhuri. Vinaya. எனக்கும் ஒரு ரொம்ப சிறிய கேரக்டர் அர்ச்சனாவுடைய தகப்பனாக ஹீரோவினுடைய தாய் மாமனார். நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றங்கள் பெரிய வீட்டு பிள்ளைகளுடைய மமதை ஆணவம் போதை பழக்கம் சட்டத்தை இது எல்லாவற்றிலுமே கடந்த ரிஸ்கே அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் எதற்காக இந்த குற்றம் நடந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக இந்த வந்து கடைசியில் வளர்க்கிறாங்க. சட்டம் கடமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி குற்றம் புரிபவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல சித்தனையோ பேட்டிகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி குற்றம் புரிபவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான மருத்துவ அவர்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதை வந்து ரொம்ப இது வந்து துப்பாக்கி குறை படத்தில் கூட நான் பேசியிருக்கேன். படம் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது படம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகும் அப்படின்னு நான் இல்லாமல் இறைவனை வேண்டிக்கிறேன். ரசிகர் பெருமக்களை வேண்டிக்கிறேன். இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும். ஏன்னா ஒரு நல்ல கருத்து அப்படின்னு கூட தெரியாமல் வேண்டிக்கிறேன். அது பேசுறதுக்கு படத்தோட இயக்குனர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது அமராவதி ஃபிலிம் ஸ்டுடியோஸ். ஆர்கூர்த்தி ஆரம்பம் சார் அண்ணா சுகந்தி ஆரம்பம் அவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆதிக் பாபு ஹீரோவாக பண்ணுறாரு, அர்ச்சனா ஹீரோனாக பண்ணுறாங்க, எம்எஸ் பாஸ்கர் அண்ட் நாடோடி அபிநயா, அப்புறம் அருள் டி சங்கர், ரேணிமுதன் நிசா இதெல்லாம் சப்போர்ட்டிங் கேஸ்ட் பண்ணுறாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிரைம் த்ரில்லர் ஜோனர். இது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம். தியேட்டரில் வந்து பாருங்கள். பிப்ரவரி 24 தியேட்டர் வருது. எல்லோரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப அவ்வளோ நன்றி. வணக்கம். என் பேர் வந்து ஆதிக் பாபு. நான் இந்த குற்றம் புரிந்தால் படத்துக்கு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து திஸ்டி சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் வந்து ஆத்தூர் ஆரம்பத்துக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரிவெஞ்ச் மூவி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ தான் நான் ப்ரிவியூ பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நல்லா பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் எங்களை மாதிரி குடும்ப ஹீரோக்களுக்கு வந்து ஆதரித்து இந்த படத்தை நீங்கள் வெற்றி படமாக மாற்றி கொடுக்கணும். நாங்கள் ஒரு பேசிக்காக ஒரு மலை கிராமத்துலேருந்து வந்து இந்த படத்துக்கு படத்தை பண்ணியிருக்கேன். நான் கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி அங்கே ஒரு சின்ன மலை கிராமம் தோளம்பாளையம் ஒரு மலை கிராமம் அங்கிருந்து தான் நான் வந்திருக்கேன். சினிமா தேர்தல் 11 வருஷம் ஆச்சு. இப்போ தான் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நிற்க முடிஞ்சிச்சுனால அதனால் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி கொடுக்கணும். நன்றி. வணக்கம். என் பேர் ஆத்தூர் ஆரம்பம். இந்த குற்றம் புரிந்தால் படத்தோட தயாரிப்பாளர். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக உடசி மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஏறத்தளவு 70 குற்றம் பண்ணியிருக்கிறேன். இது எங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அமராவதி ஃபிலிம் ஸ்டோஸ் குற்றம் புரிந்தால் திரைப்படம். இந்த படத்தோட இயக்குனர் டிஸ்னி. கதாநாயகன் என் அருமை நண்பர், 10 வருடமாக எங்களை தொடர்பு கொள்வது ஆதிக் பாபு. ஹீரோயினி பெங்களூரை சேர்ந்த அர்ச்சனா. இன்னொரு ஹீரோயினி நாடோடி உள்ள அபிநயா. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், எம்எல் படத்தை வில்லன் அருள் சங்கர், வேலி மண்டபம் நடிகர் நிஷாந்த், ராமண்ணன் இது சப்போர்ட் நிறையா. இது வந்து ஒரு த்ரில்லர் படம். இது வந்து இருக்கிற ஒரு த்ரில்லர் படம். படம் நல்லா வந்திருக்கு. 24 படம் ரிலீஸ். எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். உங்களை ஆதரவு பாருங்கள். அடுத்தடுத்து நான் படம் பண்ணுவோம். நன்றி.